ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ப சேனலில் ஏறா ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எறாவை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கால் ஸ்பூன் வந்து உப்பு நம்ம எடுத்துருக்க ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இறா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இறாவை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் கரவேப்பில போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து எறா தொக்கு எறா பிரியாணி அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம் அது வதங்கிட்டே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் அப்புறம் நாலு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோங்க சின்ன வெங்காயம் கிடச்சா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஏற வதங்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் இது ட்ரை போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் அது இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு அதை ட்ரை பண்ணி அதுக்கடுத்து எறாவை போட்டு ட்ரை பண்ணுற இருக்காது குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிற வழி வதங்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு திருப்பி கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்க அப்பப்போ எண்ணெய் ஊற்றி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ யாராவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் தேவைப்பட்டுருக்கு அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டு தூவி எடுத்துக்கலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் யாரா நம்ம ஹெம்மியான ஹெரா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்